ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன, கிராம உதவியாளர் பணின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். மொத்தம் 20 முக்கியமான கேள்விகள். இந்த கேள்வி தான் கேட்பாங்கன்னு இல்லை, இதெல்லாம் ஒரு கட்டாயமாக வரக்கூடிய முக்கியமான 20 கேள்விகள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக நம்ம போடுற வீடியோக்கு எல்லாருக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும், எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான வீடியோ என்னன்றாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, டெஃபினட்டாக அதை பற்றி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராம உதவியாளர் நேர்முக தேர்வு எப்போ தொடங்குது பார்த்தீங்கன்னாக்க, 20/12/2022 தொடங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது செவ்வாய்க்கிழமைலேருந்து நேர்முக தேர்வு வந்து எல்லா மாவட்டத்துலேயும் தொடங்குது. ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு டேட்டு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமானதுனால எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்கன்றது தோராயமாக தெரியல. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டேட்டு மாறி இருக்குது. ஆனால் டேட் ஸ்டார்டிங் டேட் வந்து 20ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. கிராம உதவியாளர் தேர்வில் கேட்கப்படும் ஒரு முக்கியமான கேள்விகள், இதெல்லாம் கேட்கறதுக்கான ஒரு 90% வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா என்ற ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை கேட்பாங்க. சைக்கிள் ஓட்ட தெரியும்னா தெரியும் சொல்லுங்கள். உங்களுக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்ட தெரியுமா, அதாவது டூ வீலர் ஓட்ட தெரியுமா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் உள்ளதான்னு கேட்பாங்க, கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் கார் ஓட்ட தெரியுமா, லைசன்ஸ் உள்ளதா. இது லைசன்ஸ் வந்து எதுக்கு சார் கேட்க போகிறாங்க, லைசன்ஸ் வந்து கம்பல்சரியா சார் கேட்டிங்கனாக்கா, டெஃபினட்டாக கம்பல்சரி. இப்போ வந்து 2-வீலர் 4-வீலர் ஓட்ட தெரியணுன்றது அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கேட்டிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸும். அது இல்லைன்னா நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்களான்னா, உங்களை ஃபில்டர் பண்ணதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம் அப்படி தான் நான் சொல்கிறேன். கார் ஓட்ட தெரியுமா, டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் கார் ஓட்டணும்னு அவசியம் இல்லை, 2-வீலர் ஓட்ட தெரிஞ்சு டிரைவிங் லைசன்ஸ் இருந்துன்னா உங்களை செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு 99% வாய்ப்பு இருக்குது. நாம் அந்த 1% வாய்ப்பை கூட நம்ம எதுக்கு தவற விடணும், அதுக்காக தான் சொல்கிறேன். டிரைவிங் லைசன்ஸ் தான் எடுத்துகிட்டு போங்க. எல்எல்ஆர் ஓகேவா சார் கேட்டிருக்கீங்க, நீங்கள் எல்எல்ஆர் அப்ளை பண்ணிவிடுங்க. அவங்க ஓட்ட காட்ட சொல்லுவாங்க, இப்போ தான் சார் அப்ளை பண்ணுறோம், எல்எல்ஆர் வச்சுருக்க சார் சொல்லிட்டு நீங்கள் வச்சுருக்கலாம், அதுவும் எலிஜிபிலிட்டி தான். நம் மாவட்டத்தின் சிறப்புமிக்க இடங்கள் 2 கூறுகள், உங்கள் மாவட்டத்தில் உங்களோட பகுதியில் இருக்கிற 2 சிறப்புமிக்க இடங்கள் சொல்லிட்டு சொல்லலாம். உங்கள் தொகுதி எம்எல்ஏ, உங்கள் தொகுதி எம்எல்ஏ யார் அவங்கள பற்றி சொல்லணும். உங்கள் தொகுதி எம்பி யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் பெயர் என்ன, திருமதி திரௌபதி முர்மு. எல்லாருக்கும் முன்னாடியும் திருமதின்றத போடணும். யாருக்கெல்லாம் திருமதி போடணும், யாருக்கெல்லாம் திரு போடணுன்றத பார்த்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் பெயர் திருமதின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன், கல்யாணம் ஆனவங்க திரௌபதி திரௌபதி முர்மு. இந்தியாவின் பிரதமர் யார், திரு நரேந்திர மோடி. எல்லாருக்கும் முன்னாடி திருமதின்னு போட்டு சொல்லுங்கள். தமிழ்நாட்டின் முதல்வர் யார், திரு MK Stalin. தமிழ்நாட்டின் ஆளுநர் யார் கேட்டிருக்காங்க, திரு RN Ravi. இதெல்லாம் வந்து காமன் க்வெஸ்சன். தமிழ்நாட்டின் வருவாய்த்துறை அமைச்சர் யார் கேட்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கேட்குற க்வெஸ்சனாக இருக்குது. தமிழ்நாட்டின் வருவாய்த்துறை அமைச்சர் யார், திரு KKSSR ராமச்சந்திரன். தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் யார், திரு இறையன்பு IAS. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் யாது, தஞ்சாவூர்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் மாநில மரம், பனைமரம். பனைமரம் தான் தமிழ்நாட்டின் மாநில மரமாக இருக்குது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு சொல்லுவாங்க, வரையாடு தான். அது ஃபோட்டோ பார்த்துங்க, அவங்க ஃபோட்டோ காட்டி கூட கேட்கலாம், இதில் எது வரையாடுன்னு கேட்கலாம், அந்த வரையாடு தெரிஞ்சுக்கோனிங்க. தமிழ்நாட்டின் மாநில பூச்சி எது கேட்பாங்க, யமன் மரவன் பட்டாம்பூச்சி. வரையாடு வந்து ஃபோட்டோ இதுதான், கொம்பு வந்து வளைஞ்சிருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் ஒரு ஆட்டு இனம் தான் வரையாடுன்னுவாங்க. தமிழ்நாட்டின் பூச்சி இனம் பார்த்தீங்கன்னாக்கா யமன் மரவன் பட்டாம்பூச்சி, இதுதான் யமன் மரவன் பட்டாம்பூச்சி. இந்த க்வெஸ்சனுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 17வது க்வெஸ்சனாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டின் உள்ள எம்எல்ஏ எண்ணிக்கை என்ன, மொத்தம் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்கனாக்கா 234 எம்எல்ஏகள் இருக்காங்க. தமிழ்நாட்டின் லோக்சபா எம்பிகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கனாக்கா 39, பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40, தமிழ்நாட்டில் மட்டும் 39. தமிழ்நாட்டின் ராஜ்யசபா எம்பிகள் எண்ணிக்கை 18 நபர்கள். எம்பிகள் வந்து பார்த்திங்கனாக்கா லோக்சபா எம்பிகள் வந்து பார்த்திங்கனாக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ராஜ்யசபா எம்பிகள் வந்து பார்த்திங்கனாக்கா லோக்சபா எம்பிக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுற நபர்கள் சொல்லுவாங்க. பிஎல்ஓ பணி என்பது என்ன, பிஎல்ஓன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பூத் லெவல் ஆஃபீஸர் சொல்லுவாங்க.
இந்த ஒர்க்கும் உங்களோட ஒர்க்கு தான் எனப்படும் வாக்குச்சாடி அவர்கள் அலுவலர் வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் முகவரி திருத்தம் செய்யும் பணி பிஎல்ஓ பணியாகும். பிஎல்ஓன்னு என்னென்னா பூத் லெவல் ஆஃபீஸர் சொல்லுவாங்க. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கிறது, திருத்தம் செய்யறது, முகவரி மாற்றுதல் போன்ற ஒர்க்கில் இவங்களோட ஒர்க்காக இருக்கும். இந்த 20 கொஸ்டின் கொஞ்சம் 90% இது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாத்துக்கும் காமனாக கேட்குற கொஸ்டின் தான் இது. இன்னும் பல கொஸ்டின்கள் இருக்குது. மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.